ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சந்தன முல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பூ காமிச்சலங்க, அது வந்து முல்லைப்பூ. அடுத்து நாம் இப்போ பார்க்குற இந்த பூ வந்து ராமர் மானங்க. இது வந்து இப்போ தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பூக்குதுங்க. இது வந்து அப்படி வாசனை வந்து செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலே இருக்குல்ல, இது வந்து மஞ்சள் கலரில் வருங்க. கீழே அதோட இது காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். நிறைய பூ இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது. ஒரே ஒரு பூ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்தது, செம்ம வாசனைங்க. இப்போ தான் நிறைய மொட்டு விட்டுருக்கு. இந்த பூ பீக்கங்காய் செடியோட பூங்க. இது வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் பூக்கும். இப்போ நமக்கு ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு, செமையாக பூத்துருக்கு பாருங்கள். நமக்கு வந்து அவரைக்காலை வந்து பூ வந்திருக்குங்க. அதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய வண்டு இருக்குன்னு, தேன் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பூ வந்திருக்கு. இது வந்து தக்காளியில் பூ வந்திருக்குங்க. இது வந்து நாம் வந்து நாற்று வந்து ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சிட்டோம். 18 அன்னைக்கு எடுத்து நட்டோங்க, அதில் வந்து பூ வந்திருக்கு. முள்ளங்கியில் வந்து பூ வந்திருக்குங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 2 முள்ளங்கி பறிச்சிருக்கோம். மாதுளம்பழம் பூ வந்திருக்குங்க. இந்த மாதுளம்பழம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா வந்து இது வந்து நாம் விதையிலிருந்து செடியாக வளர்ந்தது. இது நாம் வந்து கீழே க்ரோ பேக்கில் வந்து இதோட விதை ஒன்று போட்டு வச்சுருந்தோம், அதுலேருந்து வந்த செடிங்க. இது கீழே இருந்து ஒரு 4 மாதம் கழித்து இங்கே பறிச்சிட்டு வந்து இங்கே நட்டோம். இப்போயும் வந்து ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆகுது. மொத்தம் இது வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலேயே ஆகுதுங்க. ஃபஸ்ட் டைம் பூ வந்தது உதிர்ந்துருச்சு, இப்போ செகண்ட் டைம் பூ வந்திருக்கு. அது வந்து காயாயிருச்சு பாருங்க. இதுதான் இதில் வர ஃபஸ்ட்டு பழம். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ஏன்னா வந்து நம்ம செடியை வாங்கிட்டு வந்து வைக்கிறத விட இது நாமளே விதை போட்டு வளர்த்தது. ஸோ எப்படி வந்து பழம் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதுளை பழமும் அதுக்கடுத்து தான் நட்டது தாங்க, நாமளே விதை போட்டு வளர்த்தது, நல்லா வளர்ந்துட்டு வருது. விதை கீழே தான் போட்டிருந்தோம், செடியாக தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டோம், நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நாம் செடியாக வாங்கிட்டு வந்தது, ஒட்டு மரம் இல்லை. இதில் வந்து பழம் நிறையா பறிச்சாச்சு நாம் 2 நாளைக்கு முன்னாடியே. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெலாம் பறித்தோம். திரும்பவும் இதில் பூ வருது பாருங்கள். இன்னும் நிறைய பழமும் இருக்குது. இது வந்துங்க ஜண்டு பூங்க. நான் போன தடவை வந்து சம்மங்கின்னு தப்பாக சொல்லிட்டேன், சம்மங்கி வந்து வேறு மாதிரி இருக்கும். ரோஜா பூலாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து கொடி ரோஜா, ஒயிட் கலர். இவ்வளோ தான் பூக்கும், சின்னதாக. இதை விட இன்னும் குட்டியாக பூக்கிறது நமக்கு கிட்டே கீழே இருக்குங்க, சிவப்பு கலர் ரோஜா. அது வந்து 1 வீக் ஆனாலும் 2 வீக்ஸ் ஆனாலும் வாடவே வாடாது, அதுக்கப்புறம் தான் வாடும். ஓகேங்க, ஈவினிங் வந்து நம்ம 6 மணிக்கு மேலே தான் மாடிக்கு வந்தோம் இன்றைக்கி. ஸோ வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வீடியோனா, ஆகஸ்ட் மந்தில் வந்து நம்ம மாடி தோட்டம் வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நன்றி.